வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பயிற்சிகளை மேற்கொள்ள மணிப்பூர் விளையாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. மணிப்பூரில் ஆசிய கேலோ விளையாட்டுப் போட்டியின் பயிற்சிகளுக்கு சாதகமற்ற சூழல் நிலவுவதால் அழைப்பு. தஞ்சை, மதுரை, கோவை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. திருப்புவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக அதிரடி ரெய்ட். நெல்லையில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முபாரக் வீட்டில் என்ஐஏ சோதனை நிறைவு. சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். நெல்லை எஸ்டிபிஐ மாநில தலைவர் இல்லத்தில் என்ஐஏ சோதனைக்கு எதிர்ப்பு. முபாரக் ஆதரவாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எதிர்காலத்தில் நிச்சயமாக மத்திய அரசு நிதி பங்களிப்பில் கோவை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடைபெறும். மதுரை எய்ம்ஸ்க்கான ஒப்பந்தம் அடுத்த ஆண்டுக்குள் முடிந்துவிடும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை. எனவே இந்த இடத்தில் முதன் முதலில் குருதி கொடையை வலியுறுத்தி இந்த மாரத்தான் நடைபெறுவது என்பது மிக சிறப்பான. மேகதாது அணைக்காக நில கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கிய கர்நாடக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். வரைவு திட்ட அறிக்கையை தயாரிக்க மத்திய அரசு அளித்த அனுமதியை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தார். திமுக இளைஞர் அணியில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. G20 நாடுகளின் பிரதிநிதிகள் வருகையை முன்னிட்டு சென்னையில் இன்று முதல் 26ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை. மாமல்லபுரத்தில் நாளை முதல் பறக்க தடை விதிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போலி டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது தொடர்பான வழக்கில் 3 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உக்கடம் மேம்பாலப் பணிகளால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசல் விரைவில் பணிகளை முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை, கோவை, மதுரையை தொடர்ந்து திருச்சியிலும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி தொடக்கம். அமைச்சர்கள் கே என் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடக்கி வைத்து உற்சாகம். வார விடுமுறை தினமான இன்று கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் காலை நேரத்தில் சூரிய உதயத்தை ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. கன்னியாகுமரி கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரிப்பு. ஆபத்தை உணராமல் பாறை மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்கும் சுற்றுலா பயணிகள். விடுமுறை நாளான இன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திரளானோர் குவிந்து சாமி தரிசனம். ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, புதுச்சேரியிலிருந்தும் பக்தர்கள் வருகை. சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூறை காற்றுடன் பெய்த சாரல் மழையை உற்சாகத்துடன் கண்டுகளிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் 5000 கனஅடி தண்ணீர் திறப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு உயர்ந்துள்ளதால் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட பழங்குடி பெண்களை சந்திக்க மணிப்பூர் புறப்பட்டார் டெல்லி மகளிர் ஆணையத் தலைவர் சுவாதி மாலிவால். மணிப்பூர் அரசின் எச்சரிக்கையை மீறி பயணிப்பதாக தகவல்.
உத்தரப்பிரதேசம் கான்பூரின் கனமழை காரணமாக கங்கை நதியில் நீர் இருப்பு அதிகரிப்பு. எல்லையோர கிராமவாசிகள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தல். யமுனை நதியில் மீண்டும் அபாய அளவை தாண்டிய வெள்ளப்பெருக்கு. 205.81 மீட்டர் அளவில் நீரோட்டம் பாய்ந்து வருகிறது. டெல்லியில் மீண்டும் எச்சரிக்கை அளவை கடந்த யமுனா நதி. கரையோர மக்கள் மீட்பு முகாம்களிலேயே இருக்க வலியுறுத்தல். குஜராத் மாநிலம் ஜுனாகத் பகுதி வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அதிவேகத்தில் பாயும் வெள்ளத்தின் குறுக்கே கயிறு கட்டியும் மனித சங்கிலி அமைத்தும் மீட்பு. மத்திய பிரதேச மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையினால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். போக்குவரத்து முடக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி.